ஏன் எதனால சாமின்னு உங்களை கூப்பிடுறாங்க? டபுள் மீனிங் அதில் வந்து ஆபாசமாக வராது. இல்லையே, நான் பண்ணுறதும் அதே தான். நான் பண்ணுறது தான் டபுள் மீனிங் தான், ஆபாசம் கிடையாது. நீங்கள் பண்ணுறது தூக்குங்க மாமின்னு சொன்னீங்க, அவங்க தூக்குனாங்களா? இல்லை. அப்புறம் இலக்காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடுவானோ தூக்கம் வரல மாமி மயங்கிச்சு தூக்கம் வரல மாமி கல்ல தூக்கி கொஞ்சம் காமி கல்ல தூக்க சொன்னீங்கன்னா நாங்க கேட்டிருக்க மாட்டோம் தூக்கி கொஞ்சம் காமினால்தான் நாட்டை கையில் தூக்கலாம்னு ஆசையப்படக்கூடாது. நாட்டை கையில் தூக்கலாமலே செருப்பால் அடிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிறானுங்க மக்கள். கையில் தூக்கலாம்னா அன்பாலையும் தூக்கலாம், நம்ம நம்மளுடைய கண்ட்ரோல்லையும் வைக்கிற மாதிரியும் தூக்கலாம், நம்ம பேரை விமர்சனம் பண்ணுற மாதிரி எப்படி வேணால் எல்லா தூக்கலாம் தூக்கலாம். ஏன்னா எல்லாமே கையில் தக்காளி மைமா மாட்டினா கைமா மீச குத்தம் கிஸ் தரங்கிட்டவாமா வரும்போது நான் கேள்வி கேக்குற ஒரு கேள்வி ஒன்னு கேட்க தெரியுதா? நான் பதில் சொல்றேன், நீ எந்த கேள்வி வேணா கேளு. நீங்க என்ன கேள்வி கேட்க கூடாது, இல்ல நான் கிளம்பிடுவேன். நீ கிளம்பியா? உன்ன நான் கிளம்ப தான் சொல்றேன். கேள்வியும் கேட்க, நான் வந்து உங்களை கேள்வி கேக்குறதுக்கு தான் இந்த இன்டர்வியூ. நீ கேள்வியே கேட்கலையா வந்ததுல இருந்து? நான் தான் உன்ன கேட்டு நிக்கிறேன் அரை மணி நேரமா. ரிஃப்ளெக்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹரஹர மகாதேவகி அப்படின்னு நம்ம வந்து ஒரு வாய்ஸ் கேட்டிருப்போம். அந்த வாய்ஸ் வந்து ஒரு காலத்தில் வந்து கொடிகட்டி பறந்தது, அது வந்து சோசியல் மீடியாவில். அது நிறையா பேர் மனது புண்படுத்தியிருந்தாலும், சில பேர் மனதை சிரிக்க வச்சிருந்தாலும், அது நிறைய சர்ச்சைக்கு உள்ளாயிருந்தாலும், அவங்கள பற்றியான டீட்டெயில் தான் நம்ம இப்போது பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய பேர் தெரிஞ்சுக்கலாங்களா? என்னுடைய ஒரிஜினல் நேம் வந்து ஆண்ட்ரூஸ். ஆண்ட்ரூஸ். எல்லாரும் சாமி கூப்பிட்டு என் பேரே மறந்துச்சு எனக்கு. ஏன் எதனால சாமின்னு உங்களை கூப்பிடுறாங்க? இல்லை, நீங்கள் வாய்ஸில் பல மாமிங்களை பற்றி தானே பேசுகிறீங்க, உங்களே தான் சாமின்னு கூப்பிடுறாங்க. எந்த மாமியை பற்றி பேசணும் சொல்லுங்கள். அது நிறைய வாய்ஸ் நானே கேட்டிருக்கேன். இல்லை, மாமின்னு சொல்லியிருக்கேன், ஆனால் எந்த மாமியை பற்றி பேசுனா நீங்கள் சொல்லுங்கள். அதுதாங்க, நீங்கள் மாமியை பற்றி பேசுறதுனால உங்களை எதுக்கு சாமின்னு கூப்பிட்றாங்கங்க? மாமின்னு கூப்பிட்டா கூட ஒரு லாஜிக் இருக்குது. மாமின்னு என்ன கூப்பிடணுமா? இல்லை, ஒரு அதுக்கு நான் வந்து பாம்பே போயிட்டு வரணும். இல்லை, அதுதான் எதுக்கு உங்களை சாமின்னு கூப்பிட்றாங்க? அதை நான் வந்து அந்த வாய்ஸ் பேசுகிறனால என்னுடைய ஒரிஜினல் நேம் மறைஞ்சி என்னை அரை உங்களை வந்து கடவுளாகவே பார்க்கறேன் சொல்லி அப்படியே பழகிட்டாங்க. அதனால் சாமின்னு கூப்பிட்றாங்க. நான் யாரை வச்சு வீடியோ பண்ணாலும் அதை வந்து மாமின்னு சொல்லி ஒரு கேரக்டராகவே என்னை இது பண்ணிட்டாங்க. எது பண்ணிட்டாங்க? எது பண்ணிட்டாங்க? இது பண்ணிட்டாங்கன்னா எது பண்ண ரேப் பண்ணிட்டாங்க. நான் வேறு என்ன பண்ண முடியும்? அது ஒரு எல்லாமே ஃபேக்கு தான். நம்ம ஒரு வீடியோ பண்ணுறது அது எல்லாரும் சிரிக்க வைக்கிறதுக்கு பண்ணுறோம். அதை வந்து ஒருத்தவங்க அதை டபுளாக ஏற்றுக்கிட்டாலும் ஓகே, அதை சிங்கிளாக ஏற்றுக்கிட்டாலும் ஓகே, அதை சிரிக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, அதை கோவப்படுறதா இருந்தால் பரவாயில்ல, நாங்கள் எது இருந்தாலும் ஏற்றுப்போம். ஏன்னா எங்களுக்கு மற்றவங்களை சிரிக்க வைக்கணும், அவ்வளோதான். மற்றவங்களை சிரிக்க வைக்கணும்னா எவ்வளவோ நகைச்சுவை இருக்குது, எவ்வளவோ இது பண்ணலாம். அது எதுக்கு அதை விட்டுட்டு ஆபாசமான ஸ்பீச் பண்ணீங்க? நானாச்சும் பரவாயில்லையே, நீங்கள் எனக்கு முன்னாடி நிறைய வீடியோ பண்ணியிருக்கீங்களே, உங்களை பற்றி நான் அப்புறம் இன்டர்வியூ எடுக்கணுமே. நான் பண்ணது வந்து அது வந்து ஒரு டபுள் மீனிங், அதில் வந்து ஆபாசமாக வராது. இல்லையே, நான் பண்ணுறது தான் அதே தான். நான் பண்ணுறது தான் டபுள் மீனிங் தான், ஆபாசம் கிடையாது. நீங்கள் பண்ணுறது தூக்குங்க மாமின்னு சொன்னீங்க, அவங்க தூக்குனாங்களா? இல்லை. அப்புறம் அது வந்து ஒரு காமெடிக்கு, அது கல் தூக்கணும். கல் தூக்க சொன்னீங்க, நான் கொஞ்சம் அம்ப தூக்க சொன்னேன், அவ்வளோதான். இல்லை, நீங்கள் எதுக்கு இவ்வளோ வந்து ஆபாசமாக நீங்கள் பேசி சோசியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் யாரையும் கெடுக்கலையே. ஆபாசமாக நான் இது வரைக்கும் வீடியோ பண்ணேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ரிப்போர்ட்டை யாரும் பண்ணல.
சரி அப்படியும் யாராச்சும் கமெண்ட் பண்ணாலும் அதில் அஞ்சு லைக் அஞ்சு கமெண்ட் தான் வரும் வல்கராக, மீதி 92 பேர் பண்ணுறது நல்ல கமெண்டாக வரும். நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம், அந்த அஞ்சு பேரை எங்களுக்கு தேவையே கிடையாது. ஆனால் உங்கள் வீடியோ நாங்கள் பார்த்துருக்குறோம், அதை கல்லை தூக்க சொன்னீங்களா இல்லை அவங்கள வேறு எதனா தூக்க சொன்னீங்களான்னு எனக்கு இன்னும் வரையும் தெரியல. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கல்லை தூக்குற போட்டி நடந்துகிட்டு இருந்தது. அப்போ வந்து அந்த கல்லை தூக்குனா வந்து நான் என்ன கொடுப்பீங்க, கல் கொடுப்பீங்களோ 10,000 ரூபா பந்தயம். அப்போ வந்து அவங்க கல்லை தூக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் அண்ணன் தூக்கம் வரல மாமி, தூக்கி கொஞ்சம் காமின்னு கல்லை தூக்க சொன்னேன். அதுதான் உனக்கு தூக்கம், உனக்கு தூக்கம் வரல, அது வந்து அந்த கண்டென்ட்ல இருக்கு சரிங்களா. அது வந்து நைட்ல எனக்கு வந்து ஆனா தூக்க சொன்னது உங்க கல்ல. ஆமா, தூக்கம் வரல உனக்கு, தூக்கி கொஞ்சம் காமி நீலா காயுது, நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது, என்னது காமன் விடுவானோ. தூக்கம் வரல மாமி, மயங்கிச்சு தூக்கம் வரல மாமி, கல்ல தூக்கி கொஞ்சம் காமி. கல்ல தூக்க சொன்னீங்கன்னா நாங்க கேட்டிருக்க மாட்டோம், தூக்கி கொஞ்சம் காமினால்தான் இப்ப நான் உன்ன கேக்குறேன். அதுதாங்க, அவங்க கல்ல தூக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறேன்னா நீங்க என்ன இன்டர்வியூ எடுக்கிறீங்களா? அதுதான் எனக்கே தெரியல. அதை நீங்கள் எதனால் வீடியோ போட்டீங்க அதை சொல்லுங்கள். நான் போகிறது எல்லாத்தையும் சிரிக்க வைக்க தான் போட்டுன்னுக்குறேன். அதுக்கு தான் நிறைய சிரிக்க வைக்கிறது தான் நிறைய காமெடி இருக்குது, நிறைய இது பண்ணலாம். சரி, நான் பண்ணதில் எதனா ஒன்று தவறு நீங்கள் சொல்லுங்கள். இப்போது நீங்கள் பண்ணதில் ஏதாவது ஒரு சரின்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கும். இல்லை, நீங்கள் தப்புன்னு ஒரு வீடியோ எனக்கு சொல்லுங்கள். இப்போது அதில் எத்தனை கமெண்டு நல்ல கமெண்டு, எத்தனை கமெண்டு கெட்ட கமெண்டு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் பண்ணுறதை பார்த்துட்டு இன்னும் ஒரு 10 பேர் பண்ணாங்கன்னா? இல்லையே, உங்களை பார்த்தே 20 பேர் பண்ணிகிட்ருக்கேன், இங்கே அதெல்லாம் கேட்கலையா? இப்போ நான் பண்ணுறது பரவாயில்ல, இதே இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு பாருங்கள், சர்ச்சு மட்டும் கொடுங்களேன், அதில் எத்தனை மாமி வருது பாருங்கள், எல்லாம் வல்கராக தான் வருது, அதெல்லாம் யாருமே கேட்கல. இப்போ சாமின்னு ஒருத்தர் வந்து அரகர மகாதேவிக்கு அப்படின்னு சொன்ன உடனே என்னை கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிட்டிங்க. உங்களுடைய வாய்ஸ் கொஞ்சம் பேசிக்காமீங்க. தீபாவளி அதுவுமா வெடி சத்தம், வேட்டிக்கு வெளியிருந்து வரணுமே தவிர வேட்டிக்கு உள்ளிருந்து வரக்கூடாது. அது ஏன்னா நிறைய பேருக்கு இந்த தீபாவளி அதுமா எதனா முறுக்கு கிறுக்கு அதிர்சம்லாம் சாப்பிட்ருவாங்க, அது வெடி சத்தம் பின்னாடி போவோம். எல்லாம் முன்னாடி வெடிப்பாங்க இப்படி ஊதுபத்தி வச்சு, ஆனால் நம்ம ஆளுங்க சாப்பிட்டுட்டு பின்னாடி வெடிப்பாங்க, அதனால தான் அதை அப்படி சொன்னோம். இதில் எதனா டவுட் இருக்கா? டவுட் இல்லை, டபுள் மீனிங் தான் இருக்குது. டபுள் மீனிங்கே கிடையாது. இது நீங்கள் தூக்கி காமின்னு சொல்கிறதோட நாங்கள் வெடி வெடிக்கிறது ஒன்றும் டபுள் மீனிங்கே கிடையாது. வேறு எதுனா என்ன டபுள் மீனிங்கு நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பதில். நிறைய வாய்ஸ் பேசியிருந்தீங்களே அன்னைக்கு, அப்போ போயிருந்தேன், அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாமி இப்படி இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு. எப்படி பண்ணாங்க? நீங்கள் நிறைய வாய்ஸ் வந்துருந்துச்சு. இல்லை, அதுதான் எப்படி பண்ணாங்க நீங்கள் சொன்னால் தானே நான் அதுக்கு இன்னும் ஒரு 4 இது பேசுங்களேன். நான் சரியாக அது வந்து முன்னாடி கேட்டது, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியோ 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த வாய்ஸ். அது என்னென்ன, நாங்கள் இவனை வச்சு கூட பண்ணியிருப்பேன், என் தம்பி தான். மாமி வாந்தி எடுக்கிறாங்க, இவன் வந்து என்கிட்ட சக்கரை ஒன்று கொடுப்பான், சக்கரை சாப்பிடுங்க சாமி. ஏன்டா? இல்லை சாமி, ஃபஸ்ட்டு ஆத்தரங்க நான் சக்கரை போடணும். எதுக்குடா? இல்லை மாமி வாந்தி எடுக்கிறாங்கன்னுவான். அவள் கண்டது திண்டு வாந்தி எடுத்தா அதுக்கு நானாடா பொறுப்பாக முடியும்னு கேட்பேன். இல்லை சாமி, நான் எதனா வீட்டில் விசேஷம்னு நினச்சேன்னா நான் உடனே சொல்லுவேன், இன்றைக்கி மாமிக்கெல்லாம் பஜனை கிடையாதுடா, ஒன்லி சாமிக்கு தான் பஜனைன்னுவேன். இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள். தப்பே இல்லைங்க, ஒரே ஒரு தப்பு தான். என்ன தப்பு? இங்கே வந்து நான் இன்டர்வியூ எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. நல்ல வேலை, வேறு எதுனா சொல்லியிருக்கணும்னு நினச்சேன். அது இல்லைங்க, வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் இது வரைக்கும் இன்டர்வியூ எடுத்ததில் வந்து எல்லாமே ஓரளவு டீசெண்டானவங்களை தான் இன்டர்வியூ எடுத்தேன். ஆனால் சோசியல் மீடியாவில் வந்து இவ்வளோ ஆபாசமாக பேசுகிறவங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு எனக்கே விருப்பம் இல்லை. ஐயோ, நீங்கள் நல்ல வேலை கொஞ்சம் தள்ளி உக்காந்துருக்கீங்க, கொஞ்சம் கிட்ட உக்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு முத்தம் கொடுத்துருப்பேன். பாருங்கள், இது கூட ஒரு ஆபாச ஸ்பீச் தான். இது ஆபாசம் கிடையாது, இது காமத்தில் சேராதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து டைரக்டர் ராம் சொல்லியிருக்காரு, மொத்தம் காமத்தில். அதாவது அது அப்பா பொண்ணு அம்மா அந்த மாதிரி உறவுக்கு தான். இல்லையா, அண்ணன் தம்பி கூட கொடுத்துக்கலாம். நானே இவனை 3 வாட்டி 3 வாட்டி மயங்கி விழுந்திருக்கேன். கண்ணத்துலையா? வாயில தான். தம்பினா எங்க வேணா கொடுக்கலாங்கய்யா. அதுக்குன்னு தம்பினா வாயோட வாய வச்சா உதட்டோட நாங்க கொடுப்போம். உதட்டோட கொடுப்போம். இப்படி பாசத்துல அண்ணன் தம்பி இப்படி நான் பார்த்தது இல்லை. பாசத்துல ரத்தமே கொடுக்குறோம், முத்தம் கொடுக்க மாட்டோமா? ரத்தம்னா ரத்தம்னா உள்ள ஓடுறது இல்லை, குருதி. குருதியை சொல்கிறோம். நீங்கள் வேற எதை நினைச்சிங்க? நான் பக்கத்து திரு சுருதியை சொல்கிறீங்களோ? சுருதியெல்லாம் போய் தொட்டிங்கன்னா கமலஹாசன் சுற்றுவார், துப்பாக்கி வச்சிருக்காரு.
பக்கத்து தெருவுன்னு சொன்னேன். வேற எது வேணா கேளுங்க. அவங்களெல்லாம் சொல்லலை. இப்போ நீங்கள் வீடியோ பண்ணுறத பார்த்துட்டு வந்து மற்றவங்க என்ன சொல்கிறாங்க? நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க. சூப்பர்ன்றாங்க. ஸ்மைலி பொம்மை அனுப்புகிறாங்க. ஏதோ ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து ஒரு நாலு பேர் அனுப்புகிறானுங்க. அவன் என்ன அனுப்புகிறான்னு நான் படிக்கவும் மாட்டேன். ஏன்னா உள்ளே போய் ஐடியை பார்ப்பேன், பிளாங்காக இருக்கும். அவன் நம்மளுக்கு தேவையே கிடையாது. இவங்க உங்கள் பிரதருங்களா தம்பிங்க? தம்பி. உங்கள் பேருங்க ப்ரோ? முத்து. என்னது? முத்து. உங்கள் காதில் புத்துன்னு இருந்துச்சோ? இல்லைங்க. இல்லை, நிறைய பேர் எங்களை அப்படி தான். நாங்கள் எதனா தவறாக வீடியோ பண்ணால் புத்துவாங்க. அப்படி கிடையாதுங்க. முத்துன்னொன்னே நான் முத்துன்னு தான் என் காதில் விழுந்துச்சு. எத்தனை பேர் முத்து இருக்காங்க அப்படின்ட்டு ஏற்கனவே நிறைய முத்து இருக்காங்க. மதுரை முத்து அவங்க இருக்காங்க, ஜிபி முத்து அவங்க இருக்காங்க அப்படின்னு நிறைய முத்து முத்தாக வருது. அதனால தான் இப்போ கூட தேட்டரில் ஒரு முத்து ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்களா? ஆ, இனிமேல் தான். ஆல்ரெடி பழைய படம் தான், இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நாளைக்கு போகலாம். ரெண்டு பேரும். நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி, நீங்கள் ரெண்டு பேரும் ஜோடியாக போங்க. அவங்க ரெண்டு பேரும் போவாங்க. ஓட்டேரிசியும் இவரும் போவாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் காதலர்கள். சரி, அது இருக்கட்டும். இப்போ வந்து நீங்கள் வீடியோ பண்ணுறத பார்த்துட்டு உங்களுடைய இப்போ நீங்கள் ஆபாசமாக ஓரளவு பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், அது உங்களுக்கு கரெக்டாக இருந்தாலும் அது மக்கள் பார்க்குறவங்களுக்கு ஆபாசமாக இருக்குது. இது உங்களுடைய ஃபேமிலியில் உள்ளவங்க எப்படி பார்க்குறாங்க உங்களை? திட்டுறாங்க? எங்களோட ஃபேமிலி ஐடியெல்லாம் வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். எங்கள் ஃபேமிலிக்கு எதுவும் போகாது. அப்படியும் போனாலும் எங்கள் ஃபேமிலியில் அது மாதிரி நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு கலைத்துறையில் இருக்கனால அது சினிமா, அது அதனால் இது வந்து ஒரு பெரிய விஷயமே தெரியாது. ஏன்னா அவங்க பார்க்குற வீடியோவில் நம்ம வீடியோ ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாலாம் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு முன்னாடி பண்ணுற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அசிங்கமாகவே இருக்குது. ஒருத்தர் கடல் மேலே நிற்கிறான், ஏ கீழே பருப்பா வாழை மீன் தெரியுதுன்னா, ஏ அது வாழை மீன் இல்லைடா அப்படின்றான். அதெல்லாம் எங்கே போய் சேர்ப்பீங்க? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் பண்ணுறது வந்து தவறுன்னு நான் சொல்கிறேன் என்னுடைய கருத்து உடன்பாடு நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னை விட வேற ஒருத்தவங்க தவறாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, அதை விட நான் கம்மியாக தான் பண்ணுறேங்கிறீங்க. இது எது நான் பண்ணுறது, அதாவது நீங்கள் பண்ணுறது, நான் வந்து திருடி நீங்கள் வந்து திருடிட்டீங்கன்னு சொல்கிறேன். என்னை விட அவன் அவ்வளோ திருடுறான், அப்போ நான் இவ்வளோ திருடுறது தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்க. இது வீடியோ சம்மந்தப்பட்டதுன்னா திருடுது இல்லைங்க, ஒரு தப்பு பண்ணுறீங்க. என்னை விட அவன் அதிகமாக தப்பு பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் குற்றச்சாட்டை வந்து மாற்றுறீங்க. அதுதான் நான் மாத்தலையே. இப்போ வந்து அதுதாங்க, நீங்க ஆபாசமா பேசுறதுதான் பேச்சு. அவ்வளவுக்கு ஆபாசமா பண்றான், நான் பண்றது தப்பு இல்லையா அப்படின்னாக்க எல்லாருமே இதே இத மாதிரி பேசிட்டே போயிடலாமே. அதுதான் சொல்றேன், இப்ப கூட நான் பண்றது ஆபாசமே கிடையாது. இன்னும் எனக்கு மேல பண்றவங்கள இன்னும் அதிகம் எவனும் கேட்கல. அதாவது எப்படி சொல்றது, இப்ப நான் பண்ற வீடியோக்கு யாரும் எனக்கு பேக் கமாண்ட் வந்து கொடுக்கறது இல்லை. அப்போ வந்து நான் நல்ல வீடியோ தானே பண்றேன். ஆனால் இதுக்கு எனக்கு முன்னாடி நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கலாம். அவன் லுங்கி அவுத்து போட்டு ஆடுறான், ஏதோ ஏதோ வீடியோ பண்ணுறான், இன்னும் வல்கராகவே வீடியோ பண்ணுறான். அவங்களுக்கு பேட் கமாண்ட் வருது, அவங்கள கூப்பிட்டு ஏன் இன்னும் இன்டர்வியூ எடுக்கல? வல்கராக பண்ணுறவங்களுக்கு ம் அதுதான் வல்கராக பண்ணுற வந்து நாங்கள் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறது வந்து அவங்கள வாழ்த்தி கிடையாது. இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஆபாசமாக பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் வந்து மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். நம்ம மாற்றிக்கிற வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன்னா நான் வல்கராகவே பண்ணலை. ஏன்னா எனக்கு எப்படி சொல்கிறது, எல்லாருமே பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் வீடியோ பண்ணுறது இல்லை? நான் இந்த ஒரு வாரம் வீடியோ பண்ணவே இல்லை. எனக்கு ஃபோன் பண்ணி வீடியோ பண்ணுன்றாங்க. ஏன், எப்படி ஃபோன் பண்ணுறாங்க? அரேஹரே மகாதேவகி, டவர் கிடைக்குதா? முதல்ல நம்பர் அமைக்கி தான் பண்ணுறாங்க. 1 2 3 அப்படின்னு பண்ணிவிட்டு, ஹலோ சாமி தான் பேசுகிறீங்களா? ஆமாம் சாமி தான் பேசுகிறேன், நீங்கள் யார் பேச? நான் கௌசல்யா பேசுகிறேன் அப்படின்றாங்க. பொண்ணுங்க ஃபோன் பண்ணுறாங்களா? பொண்ணுங்க காலேஜிலேருந்து பண்ணுவாங்க. அது காலையில் ஒரு பாட்டு ஒன்று பாடினேன், கௌசல்யா சொன்னேன், கௌசல்யா சுப்ர ராம பூர்வ சந்தியா பிரபோஸ்தோதி அப்படின்னு பாடிட்டு தான் அந்த வீடியோவே ஆரம்பிப்போம். புரியுது, புரியுதுங்க. நம்ம நினைத்தால் நாட்டையே கையில் சுருக்கலாம். நம்ம கையில் தூக்குறவங்களே நேற்று சூறு செருப்பால் அடிச்சிருப்பாங்க. தண்ணி வந்துச்சு தெரியல? அது வந்து இங்கே பாருங்க, தண்ணி வந்தது அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இல்லைங்க, நாட்டை கையில் தூக்கலாம்னு ஆசையே படக்கூடாது. நாட்டை கையில் தூக்கலவங்களே செருப்பால் அடிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிறானுங்க மக்கள். கையில் தூக்கலான்னா அன்பாலையும் தூக்கலாம், நம்மளுடைய கண்ட்ரோல்லையும் வைக்கிற மாதிரியும் தூக்கலாம், நம்ம பேரை விமர்சனம் பண்ணுற மாதிரி எப்படி வேணால் எல்லாத்தையும் தூக்கலாம். ஏன்னா எல்லாமே கையில் தான் தூக்குறது தானே. இப்போ வடிவேல் சார் இருக்காரு, வடிவேல் சார், இசைஞானி இளையராஜா சார், எல்லாருமே வந்து தமிழ் எல்லாமே வாசிப்பாங்க கையில தான். எல்லாருமே கட்டுப்பாட்டில் தானே வச்சிருந்தாங்க. நம்ம நாட்டே கையில் தானே வச்சிருந்தாங்க. நாட்டை எப்படி கையில் வச்சிருப்பாங்க?
திரை உலகத்தை, அதாவது அது அந்த அந்த சாங் அதாவது பாடலை கேட்குற மக்களை அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. நாட்டை யாரும் கண்ட்ரோலில் வைக்க முடியாது. இப்போ அப்போ வேற எப்படி சொல்ல முடியும்? இப்போ வடிவேல் சாருங்க, வடிவேல் சார் இல்லாத இது இந்த யார் பார்க்காத இந்த வடிவேல் சாரோடைய காமெடி, இளையராஜா அவங்களோட மியூசிக் யார் கேட்காத இருந்தா? சரி, இப்போ இல்லை, இப்போ இன்னமும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதே வடிவேல் சார், அதே இளையராஜா சார் இப்போ மியூசிக் வாசிக்கிறது இல்லை. வடிவேல் சாரோடைய காமெடி வந்து இப்போ பேட்டர்ன் குறைஞ்சிருக்க வந்து இளையராஜா சாரோடைய மியூசிக் இன்னும் குறையில. இப்போ வேறு வேறு மியூசிக் வந்துருச்சு, அவங்கவுங்க கேட்டுட்டு போகிறாங்க. இப்போ கேட்குற எல்லா மக்களுமே கானாவை தான் கேட்குறாங்க தெரியுமா? அது சென்னையில் கேட்குறாங்கங்க. சென்னையில் இல்லைங்க, எல்லா ஓல ஊர்லேயும் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஊர்லேயும் கேட்குறாங்க. நீங்கள் எப்படி சொன்னீங்க? இப்போ கிராமத்தில் வந்து கிராமத்தில் வந்து தேவகோட்டை அபிராமின்னு ஒரு பாப்பா ஒன்று இருக்குது. தேவகோட்டை அபிராமி, ஆந்தக்குடி இளையராஜா அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி சிங்கர் இருக்காங்க. அது அதெல்லாம் கிராமத்தில் கேட்பாங்க. இப்போ கானாவை கேட்குறாங்க இல்லைன்னு சொல்லலை. அதிகம் பெரும்பான்மையான எல்லா இடத்தையும் சென்னையும் சரி, வில்லேஜ் கிராமம் எல்லா இடத்துலையும், சிட்டி எல்லா இடத்துக்கும் போகிறது அது இளையராஜா சாங்கு இல்லை ஏஆர் ரகுமான் சார் அது மாதிரி சாங் தான் போகுது. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அது வேறு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்போ மக்கள் அதிகமாக கேட்குறது கானா மட்டும்தான். சரி, ஒரு கானா பாடுங்க. கானா பாடுவா? நீ காத்தாடியா சொன்னு மேல பறப்பேன், நான் மாஞ்சானுலேவும் கூட இருப்பேன். டீலே வந்தா தைரியமா முன்னால போமா, மாமா பாட்டு மாஞ்சார மாட்டேன் என்னை கோசிமா. சொல்லிய காதலுக்கு சூசுரந்தாமா, சூசுராந்துச்சுன்னா சித்திரவ உன்னோட மாமா. ராப்பெண்ணு 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 ரா பாடுங்க. ஆமா, அந்த வரியை திரும்ப பாடுங்க, அது ரொம்ப அசிங்கமா பேசுறீங்க நீங்க. தக்காளி மைமா மாட்டினா கைமா, தக்காளி மைமா மாட்டினா கைமானா, அதுக்கு மீனிங் என்ன? அது அந்த இடத்துல நான் கேக்குறேன். தக்காளி போல இருக்கிற ஒரு மைமா, மைமா என்ன நீ கட்டிக்கிட்டா நீ கைமா, கைமானா அதுக்கு மீனிங் என்ன? அதான் கை மேல கைமானா, கையை ஏன் அப்படி கொண்டு போறீங்க? கை ரொம்ப ரொம்ப ஆபாசம்ல கைமா, அது வந்து கைமா. ரூம் உள்ள ஸ்மேக்கப் போட்டு உன்ன சாத்து உன என்ன அர்த்தம் நீ சொல்ல ஐயா? ரூம் உள்ள நீ மாட்டினா உன்னை போட்டு சாத்து உன என்ன அர்த்தம்? ரொம்ப நேரம் நாடகம் பார்ப்பாங்க, அதனால வெளில நல்ல நாடகம் பார்ப்பாங்களா? இப்போ வந்து நிறைய நாடகம் வந்திருக்கு, அதனால ரூமை சாத்திட்டு நாடகம் பார்ப்பாங்க. இதான் மாட்டினா இதுவா? இல்லை, ஏன் இது இந்த மாதிரியான வார்த்தைகள் எப்படி இது? இல்லை, இப்போ நிறைய பாட்டு அந்த மாதிரி தான் வந்திருக்கு. என்னம்மா பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. ஓட்காவை போடலாம், ஓடி பாடி ஆடலாம், ஆல்ரெடி ஓடி போச்சு பப்பு தானு முடி போச்சு அரிஸ்த பாத்தி ஓ நம்ம வீட்டில் பாத்தி தம் தம் தம். இப்போ நீ அமைதியாக உட்காந்துருக்குற, அதுக்கு என்ன காஸ்டியூம் வந்து எதனால் இப்படி வச்சுருக்கீங்க? புரியல. காஸ்டியூம் காஸ்டியூமா? காஸ்டியூம்னா ட்ரெஸ்ஸு. இது வந்து என்னோடய ஓன் ப்ராப்பர்ட்டி, தாடி. அது எதனால் வந்து அந்த மாதிரி? அது வந்து நாங்கள் எதில் போனாலும் நம்மளது அடையாளம், அது அடையாளம். இப்போ வந்து நீ கேள்வி கேட்க வரையா, இல்லை நாங்கள் தாடி வச்சுக்கிறோம், வேற என்ன வச்சுக்கிறோம், பாக்கெட் உள்ள எவ்வளோ பணம் வச்சுக்கிறோன்னு கேட்க வந்தியா, இல்லை இன்டர்வியூ கேட்க வந்தியா? இல்லை, அதுதாங்க எதனால இந்த மாதிரி ஒரு இதாக இருக்கீங்களே? இல்லை, எதுவாக இருக்கிறோம், எதாக இருக்கிறோம் கேட்குறோம், எதுவாக இருக்கிறோம். நிறைய பேர் டேடிலாம் எடுத்துட்டா பைபாஸில் நிற்கிறீங்களான்னு கேட்குறீங்க. நாங்கள் இந்த மாதிரி டேடி வச்சா ஏன் வச்சுக்கிறான்னு கேட்குறீங்க. நான் அதை கேட்கல. இப்போ நீ இன்டர்வியூக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்த? டேடி வச்சுக்கிறேன்னு கேட்க வந்தியா? சொல், நீ கேட்குறதே சரியில்லை. இன்டர்வியூ கேட்க வந்தியா, வேறு எதுக்காச்சும் என்ன கூப்பிட்டு வந்தியா? இன்டர்வியூக்கு தான் வந்தேன். இன்டர்வியூக்கு தானே வந்தேன். இல்லை, இன்டர்வியூ மட்டும் என்னன்னு கேளு. அதை விடுங்க. சரி, அதை விட்டுருங்க. தாடி வச்சிங்க, எதனாவது வச்சிங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை.
நீங்கள் எதனால் வந்து ஆபாசமான ஸ்பீச் பண்ணி இந்த அளவுக்கு வந்தீங்க? உங்களுக்கு சினிமா வாய்ப்பு கிடைச்சிருக்கா? கிடைக்குமா? இல்லை, அந்த படம் ஆறு படம் ஏழு படம் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் சினிமா கம்பெனி போயிட்டு தான் இங்கே இன்ட்ரிக்கே வந்தோம். வாய்ப்பு கிடைச்சதா? வாய்ப்புலாம் எங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு எதனா வாய்ப்பு கிடைச்சிருக்கா? எனக்கு வந்து அதுதான் நான் சொல்கிறேன்ல, எனக்கு வந்து நான் என்னுடைய எது கரெக்டாக போயிட்டுருக்கு. எது போயிட்டுருக்குது? மூணு படம் இப்போ சொல்லி நாங்களாம் பண்ணுறதுலாம் வந்து என்னது அது ஆபாசம். இவங்க வந்து ஆத்தே ஆத்தே அது என்னமோ சொன்னீங்கல்ல, அதெல்லாம் வந்து ஆபாசத்தில் சேராது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னது ஏதோ ஒன்று சொன்னா அப்படியே எனக்கு ஞாபகம் கிடையாது. அவன் கத்த நான் குத்த நான் கத்த நான் குத்த அவ கத்த எதுக்கு நீங்க குத்த அவ கத்த எதுல குத்துனீங்க? எதுல குத்துன சொல்லுங்க. நாங்கெல்லாம் பண்ற ஒரு வீடியோ வந்து ஆபாசம் சொல்ற, நீ அப்ப நான் நீ குத்த அவங்க கத்தனா எங்க குத்துன எதுக்கு கத்துனாங்க நீ சொல்லு. இங்க பாருங்க, நான் உங்களை இன்டர்வியூ எடுக்க வந்தேன். என்ன நீங்க இன்டர்வியூ எடுக்கிறது இல்ல? நீ கரெக்டா கேட்டா நான் கரெக்டா பதில் சொல்லுவேன். நீ கேட்கறது எல்லாமே ட்விஸ்ட் அடிக்கிற மாதிரியா கேட்குற? நீ பண்ணுறதெல்லாம் நல்லது மாதிரியே, நான் பண்ணுறது ஏதோ கெட்டது மாதிரியா பண்ணுற? நான் என்னமோ விஜயகாந்த் மாதிரி பேசுவான்ட்ட. நான் வந்து இங்கே பாருங்க, நான் வந்து இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன் சரிங்களா? நீங்கள் தேவையில்லாத கேள்வி நீங்கள் பேசாதீங்க. இன்டர்வியூ கேட்குற நீ மண்ணு மாதிரி கேட்டுக்கிற. உன்னை வச்ச ஃபஸ்ட்டு அந்த ப்ரொடியூசரை தான் நான் அசேஷமாக கேட்கணும். நான் கேள்வி கேட்குற வந்ததுலேருந்து உன் மண்ணு உக்காந்துருக்குற அந்த சீட்டை போட்டுன்னு தேய்க்கிறியா என்னன்னே தெரில. தேகதான் செய்கிறேன். தேஞ்சிச்சு சரி, சீடு தேஞ்சா பாரு. இங்கே பாருங்க, இந்த மாதிரி பண்ணாலும் அது காமெடி கிடையாது சரி? இல்லை, காமெடி நான் பண்ணல. நானும் இப்போ என்ன உங்களை பாராட்ட சொல்கிறீங்களா? இல்லை, இன்ட்ரிவியூ கேட்குறேன்னா இன்ட்ரிவியூ கரெக்டாக கேட்கணும். நான் கேட்குற கேள்விக்கு தாங்க நீங்கள் பதில் சொல்லணும். இது இல்லை, நான் வளர்க்குறியான்னு கேட்குறேன். நீ பண்ணுறதுலாம் ஆபாசத்தில் சேராது. நாங்கள் வீடியோ பண்ணாமல் ஆபாசத்தில் என்ன யா பேசுகிறேன் நீங்கள்? ஆ, என்ன தான் கேட்குற? நானும் வரும்போது நல்லா ஃபன்னாக தான் வந்தேன். நீ பண்ணுறதுல பார்த்தா இல்லை டென்ஷன் இதுவாகுது, எனக்கு வாயில் நல்லா அசிங்கமாக வருது. என்னையா கேள்வி கேட்குற? ஒரு கேள்வி ஒன்று கேட்க தெரியுதா? நான் பதில் சொல்கிறேன், நீ எந்த கேள்வி வேணா கேளு. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், தாடி வளர்க்குறியா, மூடி போட்டுனுக்குறியா, அங்கே வச்சியா, இங்கே செஞ்சியா, நீங்கள் பண்ணுறது எல்லாம் ஆபாசத்தில் சேரும், மொத்தம் காமத்தில் சேரும். என்னங்க இது? என்னங்க இது? இல்லைங்க, நீங்கள் கேட்குறது என்னங்க தான் நான் உங்களை கேட்டுக்கிறேன். இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்க. இரிட்டேட்டிங்க? நான் பேசுறது இரிட்டேட்டிங்காக இருக்குது, அப்போ நீங்கள் பேசுறது எங்களுக்கு ஆகாதா? நான் உங்களை கேள்வி கேட்டால் நான் பேசுறது இரிட்டேட்டிங்காக இருக்குது. உன்னெல்லாம் விநாயகர் சேர்த்திக்கே கொளுத்தி விட்ருக்கணும், சேர்த்து என்ன தண்ணியில் கரைச்சி விட்ருக்கணும். இங்கே கூட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க பாரு, நல்ல சேர் போட்டு. எங்களுக்கு பாரு என்ன சேருன்னு, உனக்கு லெதர் சேர் போட்டு உட்கார வச்சுருக்காங்க. என்னையா இதெல்லாம்? கோட்டை வர வீட்டில் வச்சுட்டு, கோட்டை வர வீட்டில் வச்சு, கோட்டை வந்து ரெயின் கோட் வாங்கிக்கோ, மழை வரப்போகுது போட்டுட்டு வா. இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட என்ன கேட்கணும் எப்படி கேட்கணும் ஃபஸ்ட்டு நீ ஏற்றிட்டு வா மண்டையில். ஏன்னா நீ கேட்டால் தான் பதில் சொல்ல முடியும். நான் கேட்குற கேள்வி நீ பதில் சொல்லுங்கிறியா? நான் தான் அங்கே உட்காரணும், நீ வந்து இங்கே உட்காரு. போய் உட்கார போ. ஒத்துப்பானாம மூஞ்ச பாரு, நல்லா புள்ளியார் மாதிரி பார்க்குறான். அது அப்படியே எவனை பார்த்தாலும் நான் பயிடவே மாட்டேன். நான் சேனல்காரன் கற்றுவாங்களா? நீ ஃபஸ்ட்டு எனக்கு பதில் சொல்லியா? நீ பேசுறதுல ஆபாசம் கிடையாது, நான் பேசுறது ஆபாசமா? என்ன திருத்துன்னு முழிக்கிற? இன்னைக்கு பிரதமர் ஒரு பிரதமராக அங்க போகவில்லை, ஒரு தனி மனிதராக தான் போகிறார். ஏன் கேட்டா அது வந்து ஒரு மிகப்பெரிய இதா. ஒரு இந்துக்கள் ஏமாற்று வேலை இந்துக்களே கிடையாது.